நவரசப்பட்டறை சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 20 Day 16 மாரி படத்து பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே ஆரி வந்து சுரேஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சுரேஷ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கமல் சார் வந்தப்போ சுரேஷ் வந்து சொல்லியிருக்கார் போல் ஆரி வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஆரி வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு, நான் ஆஜித்க்கு தவிர யாருக்கும் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது இல்லைன்றது கிளாரிஃபை பண்ணுறாரு. ஆனால் வந்து சுரேஷ் வந்து அரைகுறையாக கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்து லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் வருது. டாஸ்க் என்னென்னா, அரச குடும்பம் அரக்க குடும்பம் என்று ரெண்டு டீமாக பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு சைர நடிக்கும் போது அரச குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் சிலையாட்டம் உட்காரணும். அரக்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க பேசி நடித்து அவங்கள அசைய வைக்க பார்க்கணும். இது அடுத்த சைரன் வர வரைக்கும் டைமு. ஒருவேளை அசைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அரக்க குடும்பத்துக்கு அடிமையாகணும். ஃபஸ்ட்டு அரச குடும்பத்துலேருந்து சனம் வந்து சிலையாட்டம் உட்காடுறாங்க. ரொம்ப நேரம் அவங்கள வந்து அசைக்க வைக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல. ஸோ அவங்க வின் பண்ணிடுறாங்க. செகண்டாக வந்து சோமசேகர் வராரு. சோமசேகர் வந்து லைட்டாக வந்து வாய் அசைச்சிடறாரு, அதனால் அவங்க வந்து அரக்க குடும்பத்துக்கு சேர்ந்துடுறாங்க. தேர்டாக வந்து பாலாஜி வராரு. பாலாஜி வந்தவொடனே அவங்க தலை லைட்டாக அசைச்சதுனால அவங்கள வந்து தோத்துடுறாங்க. இந்த அரக்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுரேஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவர் அரக்கனாகவே மாறிட்டார், செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தார். மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ணி சிரிக்க வைக்க முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சுரேஷ் இந்த டீம்லேருந்து. அதே மாதிரி அரச குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிஷா பண்ணுற காமெடி வந்து அல்டிமேட்டாக இருந்தது. பாஸே இல்லாமல் காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிஷா பார்க்குறதுக்கே செம்ம ஜாலியாக என்டர்டெய்னிங்காக போச்சு. அடுத்து ரியோ வராரு அரச குடும்பத்துலேருந்து, அவரும் வின் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு சம்யுக்தாவும் வந்து அரச குடும்பத்துலேருந்து வின் பண்ணிடுறாங்க. இதோட இந்த டாஸ்க் வந்து டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணுறாங்க, அடுத்து நாளை கண்டினியூ பண்ணலான்ட்டு பிக் பாஸும் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அனிதா அண்ட் ஆரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அனிதா வந்து சுரேஷ் பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சுரேஷ் வந்து டாஸ்க் நடந்துட்டுருக்கிறப்போ சம்யுக்தாவை வந்து பாம்பை வந்து கூடவே வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க அனிதா வந்து. அவர் மட்டும் வந்து செகண்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ என் விஷயத்தில் வரப்போ அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது தப்பு இல்லையான்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் தவிர எல்லாமே வந்து அளந்து தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. அதாவது இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணோன்றது சொல்கிறாங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் கூட வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து பிளான்டாக வந்து இருக்கிறது வச்சு மேனேஜ் பண்ணோன்றது கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அழுதுடுறாங்க. அர்ச்சனா ஏன் அழுகுறாங்கன்னா சாப்பாடு கூட அளந்து போடணுமா அப்படின்ட்டு நினச்சி அழுகுறாங்க. ஓகே வியூவர்ஸ், மேலும் இந்த மாதிரி பிக் போஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்காக நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.